கிரைஸ்துவர்கள் கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நம்மோடு பேசி வருகிறார், நம்மை பலப்படுத்தி வருகிறார், நம்மை உற்சாகப்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் இந்த வார்த்தைகளோடாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வாக்குத்தத்த வசனங்களை மற்றவர்களுக்கு அப்படியே உங்களுடைய குறிப்புகளில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி என்ன நடக்கப் போகிறது என்று நினைக்கலாம். இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தண்ணீர் மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். ஆகவே விசுவாசத்தோடு வார்த்தைகளை பங்கிட்டு கொடுங்கள். தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாகும் 1:12 இப்படி சொல்கிறது. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், உண்மைதானப்பா. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிற இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 90:15 தெளிவாக சொல்கிறது, தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் வெட்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை திருப்தி ஆக்கும், சரியாக எங்களை திருப்தி ஆக்கும். நடந்ததா? நடந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக 400 எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். தேவனாய் கர்த்தர் நினைத்தருளினார். நடந்தது என்ன? நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தினந்தோறும் அவர்களுக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை காண்பித்து அற்புதமாக தேவதூதருடைய மன்னாவினால் அவர்களை திருப்தியாக்கி அப்படியே வழி நெடுக தேவதேவர்களை வைத்து பாதுகாத்து அற்புதமாக நடத்தி வந்தார். அது மாத்திரமா, வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்குள் அவர்களும் அவர் சந்ததியும் சந்தோஷமாக பிரவேசிக்கும்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஐயோ, நான் வெட்கப்படுத்த விட்டேனே, வெட்கப்படுத்தப்பட்டு விட்டேனே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி கலக்கத்தோடு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இந்த நாளையும் இந்த மணிவேளையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் என்றார். அந்த வாக்குத்தத்தம் புறப்பட்ட நாளையும் நிமிடத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கிறதாக இருக்கிறது. இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேனப்பா. வெட்கத்தோடு இருந்தாயல்லவா, சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாயல்லவா, கஷ்டத்தோடு இருந்தாயல்லவா, கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கை என்று இருந்தாயல்லவா, உன்னை நகைக்க பண்ண போகிறா. ஹல்லேலூயா. சாராவுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்த வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, அவமானத்தின் நிமித்தம் வெளியே நிமிர்ந்து நிற்க முடியாதபடி கூணி குறுகி நிற்கிற வாழ்க்கை என்று சொல்லி சாரால் துக்கத்தின் மேல் துக்கத்தோடு இருந்தார். தேவனாய் கர்த்தர் நினைத்தருளினார். சொன்னதை செய்தாரா? ஆம், செய்தார். என்ன செய்தார்? வாக்குத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை தேவனனை நகைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு தான் ஆவியன் பேசுகிறார். ஐயோ, என்னோட வாழ்க்கை முழுது கண்ணீர் பிரதர், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் உண்டா என்று கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இவ்வளவு நாள் நடந்து உண்மைதாம்மா, இவ்வளவு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உண்மைதான், இனி தீங்கை காணாதிருப்பாய், இவ்வளவு நாள் நீ பார்த்தது உண்மைதான். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிற இன்று முதல் உங்களை ஆஸ்வதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எங்களுடைய குடும்பத்திற்குரியது, எங்களுடைய தொழிலுக்கு உரியது, எங்களுடைய விசுவாச குடும்பத்தாருக்கு உரியது, எங்களுடைய ஊழியங்களுக்கு உரியது, என்னுடைய வியாபாரத்துக்கு உரியது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்றைக்கே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை கொடுக்க போகிறார். இரட்டிப்பான நன்மை. எந்த இடத்துல வெட்கத்தோடு நடந்தீர்களோ அதே இடத்துல நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். எந்த இடத்துல உங்களை ஏளனமாய் பரியாசமாக பார்த்தார்களோ, எந்த ஒளிமுக வாசலிலே யோபு பரியாசமாய் பேசப்பட்டாரோ, அதே இடத்துல மறுபடியுமாய் தேவனாய் கர்த்தர் கணம் பண்ணினார். அதே தேவனாய் கர்த்தர் தான் உங்களை கணம் பண்ணும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கொடுக்க போகிறார். அவர் நிமித்தம் நீங்கள் பட்ட பாடுகளை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. மறந்து விட மாட்டார். பிரியமானவர்களே, மறந்து விட மாட்டார்.
அவருடைய அன்புள்ள பிரயாசத்திற்காக நீங்கள் பட்ட நிமிடங்களை, பட்ட பணங்களை, செலவழித்த பணங்களை மறந்து விடுவதற்கு தேவனாய் கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. ஒவ்வொரு நிமிடத்தையும் அவருடைய அன்புள்ள பிரயாசத்திற்காக, தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் செலவழித்த ஒவ்வொரு நிமிடத்தையும், செலவழித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர் கணக்கு வைத்து அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கப் போகிறீர்கள், ஆண்டவரே சுவாமி நீரனை ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆண்டவரே சொன்னீரே இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொன்னீரே, வார்த்தையின்படி செய்யும் என்று கேட்கப் போகிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக மாறப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, நீர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன் சுவாமி, இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். தேங்க்யூ லார்ட். தேவன் ஒரு விசை பேசினார், ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது என்பது அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக மீகா 7:15 அதிசயங்களை காணப்பண்ண அப்படியே செய்கிறேன். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திரமான சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள் மறைந்து போவதாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து சந்தோஷப்படுத்தும் இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. சொன்ன வார்த்தையின்படியே தேவனாய் கர்த்தர் தீவிரமாய் செய்யப்போகிறார். ஆமேன்.